நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தற்போது நாம் கோவில்களில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கடவுள்களின் சிலைகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டவையே. இன்று மண்ணுக்குள் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கும் லிங்கங்கள் அம்மன் சிலைகளாய் உருமாறும் அதிசயம். கலை நயத்துடன் கற்களை செதுக்கி அதற்கு உயிர் தந்து கடவுளாக மாற்றுவது சிற்பிகளின் திறமை. ஆனால் இதற்கு மாறாக மனிதர்களின் உதவி ஏதுமின்றி ஒரு கல் தானாக கடவுளின் உருவத்தை பெற முடியுமா என்றால் முடியும் என்கிறார்கள் சிதம்பராபுரம் மக்கள். சிதம்பராபுரம் என்ற பெயருக்கு பின் ஒரு மர்மம் இருக்கிறது. இந்த ஊரில் பூமியிலிருந்து லிங்கமாக வெளிவரும் சிலைகளுக்கு தானாக மூக்கு காது போன்ற உறுப்புகள் வளர்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடை அடுத்துள்ளது சிதம்பராபுரம் என்ற கிராமம். கடந்த ஒரு வருடங்களாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதிசயங்கள் சுற்று வட்டாரத்தில் இந்த ஊரின் பெயரை மிகவும் பிரபலப்படுத்தியிருக்கிறது. ஏறக்குறைய 11 மாதங்களுக்கு முன்பு அருள்ராஜின் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருந்தது ஒரு நாகப்பாம்பு. அவ்வப்போது தோன்றி மறைந்து தனக்கு தொந்தரவு தரும் நாகத்தை அடிக்கவும் முயன்றிருக்கிறார் அருள்ராஜ். ஆனால் அதற்கு ஆயத்தமாவதற்குள் நாகம் மறைந்துவிடும். இது பற்றி தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமும் கூறியிருக்கிறார் அருள்ராஜ். கடந்த வருடம் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் வழக்கமாக வரும் பாம்பு அன்றும் அருள்ராஜிற்கு போக்கு காட்டி வேப்ப மரத்தின் அருகே சென்று மறைந்தது. சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் நான் வீட்டுக்குள்ள இருக்கும் போதுல கோழி அலறது சத்தம் கேட்டது. கோழி அலறு நான் எப்பவும் கோழி கூட்டு நான் தான் அடைப்பேன். அடைக்கும் போதுல கோழி அலறது சத்தம் கேட்டும் போதுல கோழி கூட்டுக்கிலிருந்து பாம்பு இருந்து அவ்வளோ கோழியும் கொண்டுட்டு வெளியில் வந்தது. நான் பாம்பு நாகம் வெளியில் வருதுன்னு சொல்லி பயந்து நிற்கும் போதுல என் மேலே அப்படி ஏறி கீழே விழுந்து வெளியில் விழுந்து வேகமாக போச்சுது. நானும் பின்னாடியே வந்தோடனே வேப்ப மரத்து மூட்டுக்குள்ளே போனதோட செடி இருந்தது. வீட்டை சுற்றி அழகு செடி நிறைய நின்னுது. இப்போ செடிக்குள்ளே போனதோட வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அடிக்கிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே மரத்துக்குள்ளே இருக்க நாகத்தை காணல மறைஞ்சிட்டுது. நாகம் வந்து சென்ற சில நிமிடங்களில் அருள்ராஜிற்கு திடீரென அருள் வந்தது. அவர் எழுப்பிய சத்தத்தில் ஊரே அவரது வீட்டு வாசலில் திரண்டது. அருள்ராஜ் சாதாரணமாக பேசும் குரலுக்கும் அருள் வந்து அவர் பேசிய குரலுக்கும் இடையே மிகுந்த வேறுபாடு இருப்பதை உணர்ந்தனர் ஊர் மக்கள். எனக்கு நானே நான் 108 கட்டமைச்சி பாசத்துக்கும் அன்புக்கும் அடிபணிஞ்சி சூரியகுல வம்சம். பெண்ணின் குரலில் பேசிய அருள்ராஜ் மறுதினம் சித்ரா பௌர்ணமி அன்று நாகம் மறைந்த இடத்தில் ஓர் அதிசயம் நிகழ இருப்பதாக கூறினார். அங்கும் நடக்காத அதிசயமாக வருகின்ற சித்திரா பௌர்ணமி என்று நான் 5 தலை நாகமாக நான் 5 தலை நாகம் குடைபிடிக்க நான் சிம்ம வாகனத்தில் நான் மறுதினம் காலை வேப்ப மரத்தின் முன்பாக கூடிய மக்கள் பூமிக்குள்ளிருந்து லிங்கம் போன்று ஒரு கல் வெளியில் வந்திருப்பதை பார்த்தனர். ஆனால் அந்த லிங்கம் ஊர் மக்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை. அதற்கு மேலான ஓர் அதிசயத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் அதுவும் நடந்தது. பூமிக்குள்ளிருந்து லிங்கம் தோன்றிய அன்றும் அருள்ராஜிற்கு சாமி வந்தது. தற்போது லிங்கம் போன்று இருக்கும் கல் அடுத்த ஒரு மண்டலத்திற்குள் அதாவது 48 நாட்களுக்குள் அம்மனாக உருமாறும் என்றார் அருள்ராஜ். அம்மன் சிலையாக மாற வேண்டும் என்றால்
லிங்கத்தில் கண் மூக்கு வாய் போன்றவை ஏற்பட வேண்டும். ஆனால் மனிதன் செய்யாமல் தானாக அவைகள் எப்படி உருவாகப் போகிறது என்று புரியாமல் இடத்திலிருந்து கலைந்து சென்றனர் மக்கள். சில தினங்களிலேயே அருள்ராஜ் சொன்னது போல லிங்கத்தில் மாற்றங்கள் நிகழத் துவங்கியிருக்கிறது. அம்மனின் முக உறுப்புகள் ஒவ்வொன்றாக தோன்ற துவங்கியது. முதல்ல நினைச்சது வாய் மட்டும் வருது, அதுக்கப்புறம் கண்ணு வருது, அப்புறம் மூக்கு வருது. இதெல்லாம் தத்ரூபமாக நினைச்சது. ஒரு சிற்பி எந்த அளவுக்கு அந்த சிலையை உருவாக்கணும் அந்த அளவுக்கு அது அதனுடைய தத்ரூபமாக நினைச்சது இருந்தது. கண், உதடு, மூக்கு என உறுப்புகள் தோன்ற தோன்ற சிதம்பராபுரமே அதிசயித்து போனது. இதுநாள் வரையில் ஏளனமாக பேசி வந்தவர்கள் வாயடைத்து போய் அம்மனை வழிபட்டு சென்றார்கள். மூணாவது நாள் பார்க்கும்போது கண்ணு வந்தது. கண்ணு வந்துட்டு அதுக்கு பிறகு மறுநாள் பார்க்கும்போது லேசாக வாய் உதடு, இந்த உதடு ஒத்த உதடு மட்டும் அப்படி வந்துருந்து வந்துட்டு அப்படின்னு 10 நாள் ஆகிட்டு 11ஆம் பக்கம் வாய் இருக்குல்ல, இந்த கீழ் உதடு நாடி எல்லாம் உதடு பக்கம் வந்தது. தனது வருகை பற்றி வெளி உலகத்திற்கு யாரும் தெரியப்படுத்த வேண்டியது இல்லை என்றும் அந்த பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் அம்மன் கூறியிருக்கிறார். எப்படியோ அக்கம் பக்கத்து ஊர்களுக்கும் இந்த செய்தி விரைவிலேயே பரவியது. எல்லா கிராமங்களிலிருந்து நிச்சயங்க வேனு ஆட்டோ மூலமா நிச்சயதாங்க வந்து பார்த்துட்டு உண்மை அவங்களுக்கு நிச்சயது அம்பாள் இருக்கிறா அப்படிங்கிற தத்ரூபமா இருக்கிறான்னு சொல்லி எண்ணத்தோட நிச்சயதாங்க இது பண்ணிட்டு போறாங்க. அம்மா முதல்ல வரும்போது இதே சிலை மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கண் மூக்கு வாய் எல்லாமே இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் மேலே வரும்போது உருவமாக இருந்தது, கை கால் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன வாகனத்தில் அம்மைக்கு நல்ல மாதிரி ஆசனத்தோடு அரியாசனத்தோடு அமர்ந்திருந்தா அம்மா நல்ல சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். சிதம்பராபுரம் கிராமத்தில் புதிதாக கோயில் முளைத்திருக்கும் செய்தி அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கும் சென்றது. மக்களிடம் பணம் பறிப்பதற்காக ஆங்காங்கே உருவாகும் கோயில் என எண்ணிய அவர்கள் நேரில் சென்று விசாரணையும் நடத்தினார்கள். காவல்துறையிலிருந்து ஒரு காவல் ஒரு கான்ஸ்டபிள் என்ஜினியர் வாரார். வந்தோடனே இது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிற சோதனை பண்ணதுக்காக நேராக வந்து அந்த சிலையை பிடிச்சி என்ஜினியரு அந்த லிங்கத்தை பிடிச்சி ஆட்டி பார்க்குறார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து இது நீங்கள் வச்சதா, நீங்கள் செய்து வச்சதா, நீங்கள் இது எப்படி வச்சுருக்கேன்னுட்டு அவர் கண்ணில் கை வச்சு இருத்தி ஒரு இந்த பெருவரில் காமிச்சு இருத்தினார். இப்படி இருத்தி பார்த்தார். அதுக்கு பிறகு தான் அம்மையை கண்ணுன்னு ரத்தமாக இருந்தது. பிறகு இனிமேல் அம்மையை அம்மா கண்ணில் இனிமேல் யாருமே அம்மா கண்ணை பார்க்க முடியும். நாங்கள் அந்த கண் மலர் அடிக்க வச்சோம். துவக்கத்தில் ஒரு அடி உயரத்தில் லிங்கம் போல் இருந்த கல் 41 நாளில் முழு அம்மன் சிலையாக வளர்ச்சி பெற்றது. ஆதி பராசக்தியின் உருவத்தையும் எடுத்தது. தற்போது கோயிலின் உள்ளிருக்கும் அம்மனின் உயரம் சுமார் 4 அடி. கைதேர்ந்து சிற்பி செதுக்கி வைத்த சிலை போன்று தத்ரூபமாக இருக்கிறது அந்த சிலை. பூமிக்குள்ளிருந்து வெளிவந்த அம்மன் 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாள் திடீரென தான் உள்ளே செல்ல போவதாக அருள்ராஜின் மூலம் வாக்கு கூறினார். ஊரே திகைத்து போனது. ஆனால் அடுத்த 12 மணி நேரத்தில் மறு உருவம் எடுத்து மீண்டும் பூமியிலிருந்து வெளியில் வந்தார் அம்மன். முன்னாடி இருக்க பீடத்துக்கு கீழே இருக்க அம்மன் போய் பின்னாடி இருக்க அம்மன் ஒரே நாளையில வளர்ந்த அம்மன். இப்ப அந்த போன அம்மன் இருக்க இடத்துலதான் அம்மா சுயம்பா மறுபடியும் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. சிதம்பராபுரத்தில் வெளிவந்தது ஒரே ஒரு சிலை மட்டுமல்ல, கடந்த ஒரு வருடத்தில் இதுவரை 5 சிலைகள் வெளியில் வந்திருக்கின்றன. இன்னும் பல சிலைகள் வெளிவந்து கொண்டே இருக்குமா? தமிழகத்தின் பல பகுதியில் மண்ணை தோண்டும் பொழுது புராதனமான சாமி சிலைகள் கிடைப்பதுண்டு. அவைகள் வெளிவரும் போதே கடவுள்களின் உருவத்துடன் இருக்கும். அதை பார்ப்பதில் மக்களுக்கு பெரிய பிரமிப்பு ஏற்படாது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தில் கிடைக்கும் லிங்கங்கள் தானாக உருமாறி அம்மனாக மாறுகிறது என்கிற செய்தியை கேட்ட அனைவருமே பிரமித்து போயிருக்கிறார்கள். லிங்கத்தில் தானாக உறுப்புகள் வளர்வது எந்த அளவிற்கு சாத்தியம்? காத்திருங்கள், இடைவேளை வரும். சிதம்பராபுரம் ஊருக்கு கீழே புரைந்து கிடக்கிறது ஒரு மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலிலிருந்தே வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றன சிலைகள்.
11 தலைமுறைக்கு முன்னகுட்டி நான் இருந்த இடம் இது, நான் இருந்த இடத்துல இப்போ அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிச்சுது. சிகரெட்டை அணைய விடாமல் புகைக்கும் நிர்வாண சாமியாரின் சிலை. அவ்வளவு சிகரெட் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல, அந்த ஸ்மெல்லே அடிக்காது. பக்தர்களின் குறைகள் தீர்க்க வினோத நேர்த்தி கடன். நம்பினால் நம்புங்கள், புத்தம் புதிய விசித்திர நிகழ்வுகள் அடுத்த வாரம் முதல். நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பூமிக்குள் இருந்து வெளிவந்த கல் சில தினங்களில் அம்மனாக உருமாறி சிதம்பராபுரம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அனைத்து உருமாற்றங்களையும் முதலில் பார்த்தவர் அந்த இடத்திற்கு சொந்தக்காரரான அருள்ராஜ். உருவாகி இருக்கும் புதிய கோவிலை நிர்வகிக்கும் பொறுப்பையும் அவரே ஏற்றிருக்கிறார். சிதம்பராபுரம் கோயிலில் முதலில் ஒரு சிலை மட்டுமே பூமிக்குள் இருந்து வந்தது. அதை பார்த்து வியந்து கொண்டிருந்த மக்களுக்கு மேலும் பல அதிசயங்கள் வரிசையில் நின்றன. முதலில் தோன்றிய அம்மன் சிலைக்கு அருகே சில மாதங்களுக்கு ஒரு முறை பூமிக்குள்ளிருந்து லிங்கம் போன்று ஒரு கல் வெளியே வரும். அந்த லிங்கம் சில நாட்களிலோ சில வாரங்களிலோ கடவுள்களின் உருவம் பெற்றுவிடும். ஆதி பராசக்தி, பத்ரகாளி, வீரபுத்திர திருமாண்டி போன்ற சிலைகளை கோயில் வளாகத்தினுள் பார்க்க முடிகிறது. மொத்தம் 64 அம்மன் சிலைகள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிறதா? அத்தனையும் லிங்கமாக வெளிவந்து விரைவில் அம்மன் உருபெறுமா? 64 அம்மனும் அடைக்கி அம்மா ஒரே அம்மனா இருக்குது. 64 பேர் உள்ளுக்கு இருக்காங்க. நாங்க படிப்படியா வருவோம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நாங்க ஒருத்தர வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதும் கூட லிங்க உருவில் கற்களை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நாட்களில் அவையும் கடவுள்களின் உருவங்களை பெற்றுவிடுமா? 100 வருடங்களுக்கு முன்பு சிதம்பராபுரம் இருக்கும் இடத்தில் பெரிய தேசமும் கோயிலும் இருந்ததாகவும், அதிலிருக்கும் சிலைகளே தற்போது வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அருள் வந்து கூறியிருக்கிறார். அருள் என் மேலதான் வந்து அம்மா சொல்லிச்சு, நான் இந்த இடத்துல இருக்கேன். 11 தலைமுறைக்கு முன்னகுட்டி நான் இருந்த இடம் இது, தேரடி தெரு, தெப்பகுளம், கொடிமரத்தோடு நான் இருந்த இடம். நான் இருந்த இடத்துல இப்போ நான் 11 தலைமுறைக்கு பிறகு நான் இப்போ அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு. சிதம்பராபுரத்தில் வெளிவரும் அத்தனை சிலைகளும் அருள்ராஜின் வீட்டு எல்லைக்குள்ளாகவே இருக்கின்றன. 11 தலைமுறைக்கு முன்னால இந்த இடம் சுத்து வட்டாரம் என் இடம். நான் மண்ணுக்குள்ளே போயிட்டேன். அந்த பூமிக்குள்ளே போனவா, நான் இப்போ வந்து 11 தலைமுறைக்கு பிறகு நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொன்னா. தனது சிறு வயதிலிருந்து இளமை காலம் வரை தீராத இரத்த வாந்தியின் நோயினால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார் அருள்ராஜ். இவரது பெற்றோருக்கு 3 மகன்கள். இளைய மகனான அருள்ராஜ் 12 வகுப்பு வரை படித்திருக்கிறார். 15 வயசில் பிடிச்ச நோய் வந்து 23 வயசு வர நோயாக தான் இருந்தது. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன், அது வந்து சரி வரல, இல்லை இது சூடு தான், வேற நோயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன், மெட்ராஸ் வர கூட போய் பார்த்தேன், பம்பாயில இருந்து ஒன்னிலுமே கேட்கல. பல்வேறு வேலைகளில் சேர்ந்த அருள்ராஜை ஏதோ ஒரு சக்தி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. 1 மாதத்திற்கு மேல் அவரால் ஒரு வேலையில் இருக்க முடியாது. என்ன செய்வதென்று தெரியாமல் துவண்டு போயிருந்த போதுதான் நிகழ துவங்கியது சிதம்பராபுரத்து அதிசயம். சிறுவயது முதல் நிற்காமல் இருந்த இரத்த வாந்தி நோயும் அம்மனின் வருகைக்கு பின்னால் நின்று போயிருக்கிறது. தங்களது மகனின் மீது அருள் வருவதை பார்த்து சில சமயங்களில் அருளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பல நேரங்களில் மிகுந்த வருத்தத்திற்கும் ஆளாகின்றனர். அது வரும்போது பாம்பா நெருள்வான், ஓ உருள்வான், எனக்காம் பரதவமாக இருக்கும், எம்ம பிள்ளை இப்படி கிடந்து ஆடதானேன்னுட்டு. அப்படிலாம் வீடுலலாம் உடந்து, அப்போ அந்த வீடுலாம் பழைய வீடு வீடு இருந்தது, அது இப்போ தான் இடிச்சிருக்கோம். அந்த வீட்டில் சுற்றி நின்று பார்க்க முடியாது, பார்த்துருக்கோம். ஆளுக்கெல்லாம் ஒதுங்க முடியாது, அப்படி கிடந்து ஆடுவான், பாம்பா நெளிவான், எனக்காம் பரதவமாக இருக்குது, பரதவமாக இருக்கும். வைக்க கடவுளே நம்ம இத்தப்பறி பிள்ளையே வளர்த்து வச்சுக்கிட்டு நம்ம சாமி ஆடதாக்க வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஊரே தெய்வ பிறவியாக பார்க்கும் அருள் தங்களை விட்டு தூரம் சென்று கொண்டிருப்பதாகவே எண்ணுகின்றனர் அவரது பெற்றோர்கள். அவ அருள் வரும்போது நான் தூரவே விளவி நின்றுக்கிடுவோம்மா. அவ்வளவு தூரம் வரலாம் வருவா, நான் அதனால தூரம் நமக்கு பார்த்த பெத்தவங்களுக்கு பார்க்க சகிக்கதான் செய்யாது.
அவதான் நான் என் பிள்ளையா ஈண்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறா. இப்படி உருட்டிட்டேன்னு கேட்டாலும் நான் என் பிள்ளைய சொந்த பிள்ளைய எடுத்துட்டேன். இனிமேல் நீ அதற்கு உன் பிள்ளைன்னு நீ சொல்லக்கூடாதுங்க. அப்போ நம்ம தூர விளைவிடுவோம்னு நான் அந்த பக்கம் நிற்கவும் மாட்டேன். தூர விளைவிடுவேன். சிதம்பராபுரத்தில் தீர்க்க முடியாத பல்வேறு குறைகளுடன் பலர் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பூமிக்குள்ளிருந்து அம்மன் வந்த பின்னர் அத்தனை குறைகளும் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டே வருகிறதா? ஒரு நாளில் ஏற குறைய 8 மணி நேரத்திற்கு மேல் அருள் வந்தவர் போலவே இருக்கிறார் அருள்ராஜ். நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே சில முறை அவருக்கு அருள் வந்து இறங்கியது. சிதம்பராபுரத்தில் நடந்ததாக சொல்லப்படும் அதிசயத்தோடு சேர்த்து வைத்தே பார்க்கப்படுகிறார் அருள்ராஜ். தற்போது வெளிவந்துள்ள 5 சிலைகளை தொடர்ந்து அடுத்த சிலை எப்போது வெளிவரும் என்கிற எதிர்பார்ப்பும் கிராம மக்களிடையே இருக்கிறது. காத்திருங்கள் இடைவேளை வரை. குழந்தை வரம் தந்தா, நினைத்ததை நிறைவேற்றினார் என அம்மனின் புகழ் கூறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. எனக்கு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருந்தது, இப்ப அம்மா எனக்கு குழந்தை தந்திருக்குது. சிகரெட்டை அணைய விடாமல் புகைக்கும் நிர்வாண சாமியாரின் சிலை. அவ்வளவு சிகரெட் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல அந்த ஸ்மெல்லே அடிக்காது. பக்தர்களின் குறைகள் தீர்க்க வினோத நேர்த்தி கடன். நம்பினால் நம்புங்கள் புத்தம் புதிய விசித்திர நிகழ்வுகள் அடுத்த வாரம் முதல். நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தற்போது சிதம்பராபுரத்தில் இருக்கும் பிரதான சிலைகள் முழு உருவத்துடனேயே இருக்கின்றன. கண், உதடு, காது போன்ற அனைத்து அங்கங்களும் அழகாக செதுக்கப்பட்டது போல காட்சியளிக்கின்றன. வெளிவந்த ஒவ்வொரு கல்லும் ஒரே கடவுளின் உருவத்தை பெறாமல் வெவ்வேறு கடவுள்களின் உருவத்தை அடைந்திருப்பது மக்களுக்கு கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தவே செய்யும். முதலில் வந்த லிங்கம் தானாக அம்மனாக உருவெற்றது முதல் ஊரில் உள்ள மக்களின் குறைகள் ஒவ்வொன்றாக தீர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. முத்துலட்சுமிக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் குழந்தை இல்லை. ஏதேதோ மருத்துவம் செய்தும் பலன் இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 27 வருஷம் ஆகுது. இப்போ அம்மா வந்த பிறகு எனக்கு இவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. இப்போ அம்மா எனக்கு குழந்தை தந்திருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு அந்த காலுக்கு விளங்காமல் இருந்து அதுக்கு பிறகு அம்மா வந்த பிறகு எனக்கு எதுவுமே ஆஸ்திரி கூட நான் போகிறது இல்லை. இப்போவுமே எனக்கு 8 மாதம் பிறந்திருக்கு, நான் ஆஸ்திரிக்கு போனது இல்லை. அம்மா எனக்கு எல்லாமே நல்லபடி தந்திருக்கா. முத்துலட்சுமி மட்டுமல்ல, இவரை போல பலருக்கு அம்மன் குழந்தை வரத்தை தந்திருக்கிறார். அதனால் பல பெண்கள் எப்போதும் கோயிலை முற்றுகையிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை. நானும் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு கோயிலுகள் அதுக்கெல்லாம் போனேன், எனக்கு ஒரு படமும் பலன் கிடைக்கல. மாத்திரம் மருந்து நிறைய சாப்பிட்டேன், அப்பவும் எனக்கு பிரயோஜனம் கிடைக்கல. நான் திருநெல்வேலி, நாகர்கோயில், சேலம் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு ஒரு இடமும் பிரயோஜனம் கிடைக்கல. கடைசியில் அம்மா இடத்துக்கு வந்தேன், அம்மையை என்னை கும்பிட்டேன். அம்மா என்னை 11 வாரம் மஞ்சள் தண்ணி ஊற்றி சுற்றி கும்பிட சொன்னான். அம்மா சொன்ன மாதிரி 11 வாரம் சுற்றி கும்பிட்டேன். ஆனால் அம்மா எனக்கு பலனை தந்தா. 11வது வாரத்துல எனக்கு குழந்த பக்கியத்தை தந்தா. இப்போ கடவுளேன்னு அம்மா புண்ணியத்தில் 3 மாதம் மா குழந்தை உண்டாயிருக்கேன். குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன வேண்டிக் கொள்கிறார்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே நிறைவேறி விடுகிறதா? தீராத நோயினால் வந்தவங்க நினைச்சுதாங்க அந்த குறைகள் தீர்த்து போயிருக்காங்க. இப்போ எங்கள் பகுதியில் பள்ளி வாசல், சாலப்புதிரு, மாவடி இப்படிப்பட்ட நிறைய கிராமங்கள் வந்து நினைச்சுதாங்க வந்து தங்களுடைய நோய் குறைகள்லாம் தீர்த்துட்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கேஸு அம்மா, எனக்கு அந்த கேஸு ஜெயிக்கணும், என் குழந்த வாழணும் அப்படின்னு அம்மையிட்ட வந்து அழுது முறையும் விட்டேன். அம்மா எனக்கு அருள்வாக்கு சொன்னால் 11 நாளையில் முடிச்சு தரேன் அப்படின்னா. அதே மாதிரி எனக்கு 11 நாளையில் அம்மா எனக்கு முடிச்சு தந்தா. அம்மா நீ எனக்கு முடிச்சு தந்தேனா சின்ன விளக்கு வாங்கி என்னால் என்ற ஒரு விளக்கு, பட்டு, பொட்டு, பூ, வளையல் எல்லாம் வாங்கி ஒன்று கொண்டு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் கொண்டு வச்சேன் இந்த கோயிலில். சிதம்பராபுரத்தில் விரைவிலேயே மேலும் ஒரு பெரிய அதிசயம் நிகழ இருக்கிறது. வரும் சித்ரா பௌர்ணமி அன்று, அதாவது முதல் அம்மன் வெளிவந்து சரியாக 1 வருடத்தில் 5 தலை நாகம் குடைபிடிக்க சிம்ம ரூபமாக ஒரு அம்மன் வெளிவருமா? அந்த நாளுக்காக சிதம்பராபுரத்து மக்கள் காத்திருக்கிறார்கள்.
சிதம்பராபுரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் அருள்ராஜின் இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை நம்புகிறார்கள். இதை நம்பாத ஒரு தரப்பும் ஊருக்குள் இருக்கவே செய்கிறது. அவர்கள் அருள்ராஜை புதிதாக உருவாகி வரும் ஒரு வழக்கமான சாமியாராகவே பார்க்கிறார்கள். நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.